டிஎன்சிஏல இருந்து நெக்ஸ்ட் அப்டேட் எதுவும் இருக்கா ப்ரோ? ஏதாச்சும் அப்டேட் வந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. எஸ், டேலண்ட் ஹேண்ட் டேலண்ட் ஸ்கவுட் ப்ரோக்ராம், இது ரிலேட்டடாக டிஎன்சிஏ சைட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு? யார் யார் செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ரிசல்ட் எப்போ சொல்லுவாங்க? இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம இன்றைக்கி கிளியர் கட்டாக பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள. சரி, ஓகே, டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க 14 24 ஏஜ் கேட்டகரி இருக்க பாய்ஸ்க்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்க்கான செலெக்ஷன் ட்ரையல்ஸ், ஸ்பின்னர்ஸ் கேட்டகரிக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம். 11th February ஸ்டார்ட் பண்ணி 26th March வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வீக் கூட கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிருப்பீங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் போய் அட்டனும் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வீக் எண்டில் மட்டும் செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா, வீக் டேஸில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூல் பசங்களுக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாதி ஸ்கூலில் அலோவ் பண்ண மாட்டாங்க, சில ஸ்கூலில் வந்து ஓடி வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ரீசனால் எல்லா பேத்துக்குமே வீக் எண்டில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 25 and 26 February வந்து திருவாரூருக்கும் திருச்சிராப்பள்ளி இந்த ஜோனில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணுங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம இன்டெப்த்தாக கிளியர் கட்டான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். யாரை POC கண்டக்ட் பண்ணணும், எங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு வீடியோ போட்டோம். இதுவரை எல்லா பேருக்குமே கிளியர் கட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் டிஎன்சிஏ சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுவரை யாருமே இந்த ஒரு அப்டேட் கொடுக்கல, நம்ம தான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ எப்போ ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ரிசல்ட் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 26th March எல்லா ஜோனுக்குமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, அந்த ஒரு காண்டாக்டில் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி அந்த ஒரு ஃபார்மெட்டில் வந்து போகும். இல்லைனா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மெயில் கொடுத்துருக்கீங்க, உங்களோட காண்டாக்ட் மெயில் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து கொடுத்துருப்பீங்களே, அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்க மெயிலில் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட காண்டாக்ட் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப், உங்களோட மெயில் மூணுமே ஆக்டிவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. மெயில் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா மெயில் கொஞ்சம் ஆக்டிவாக செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் வரும். டிஎன்சிஏ சைட்லேருந்து இப்போ நியூ அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்சிஏ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு 4 ஜோன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த 4 ஜோனை சேட்டலைட் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சேட்டலைட் சென்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி, திருப்பூர், திருச்சி அண்டு மதுரை இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த எல்லா செலெக்ஷன் ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே அதில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அந்த பிளேயர்ஸை 4 ஜோனுக்கும் சென்ட் பண்ணுவோம். அங்கே சென்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ப்ராக்டிஸ், அவங்களோட பவுலிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி அவங்களோட டெக்னிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டர்ஸில் தனித்தனி சென்டர்ஸாக டிவைட் பண்ணி அங்கே பிளேயர்ஸை சென்ட் பண்ணி அங்கே அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர்ஸில் சென்னை, தேனி, திருப்பூர் இந்த 3 சென்டர்ஸுமே ஹை பர்ஃபார்மன்ஸ் சேட்டலைட் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தேனி, சென்னை அண்டு திருப்பூர் 3 டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே கொஞ்சம் நல்ல ஒரு டர்ஃப் கிரவுண்ட் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸ், இந்த 3 சென்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் சேட்டலைட் சென்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி சேம் இன்னொரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த பிளான் ஃபார் த லான்ச்சிங் ஆல் த சேட்டலைட் சென்டர்ஸ் இன்க்ளூடிங் திருச்சி அண்ட் மதுரை ஆர் அண்டர்வே. வி ஷெல் ஆர்கனைஸ் எ செப்பரேட் மீட்டிங் ஃபார் த சேம். ஓகே, இப்போ வந்து திருச்சி அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அந்த சென்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொண்டு வரல, கூடிய சீக்கிரத்தில் அங்கேயும் வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேம் அதே மாதிரி நாங்கள் டிஎன்பிஎல் சென்டர்ஸான திருநெல்வேலி, நத்தம், சேலம், கோயம்புத்தூர் அந்த ஒரு சென்டர்ஸையும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, ரொம்பலாம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டுருக்குல்ல, இப்போ 11th February 26th March வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஃபில்டர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல டிஎன்சிஏ சைட்லேருந்து, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் இந்த சென்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுவாங்க. அந்த சென்டர்ஸில் நிறையா கோச்சஸ் இருப்பாங்க, நிறையா ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அங்கே உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, நெட் செஷன் இருக்கும்,
நிறைய செஷன் இருக்கும், உங்களோட ஸ்கில்லை வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இப்போ நிறைய ஜோன்ஸில் வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. தேனி, திருப்பூர், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோன்லாம் பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஜோனில் இந்த மாதிரி அங்கங்கே நடக்கிற ட்ரைனிங் சென்டர்ஸில் போய் ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்க்குள்ளே மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதையும் சேம் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஐடியா பிஹைண்ட் த யூஸ் ஆஃப் த வேரியஸ் சென்டர்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட் இஸ் ஆல்சோ டு ப்ரொவைட் த பிளேயர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பிளேயிங் அண்டர் த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஒரு செட் ஆஃப் ஒரு ஜோன் பிளேயர்ஸ் வந்து இன்னொரு ஜோன் பிளேயர்ஸ் போய், இல்லைனா இங்கே இருக்கவங்க அங்கே போய் மேட்ச் விளாடுவாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வந்து மேட்ச் விளாடுவாங்க. இந்த மாதிரி டிஎன்சிஏ ஃபார்ம் பண்ணுற ஷெடியூலில் மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் விளாடும்போது நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் பிளேயர்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் கோல். அவர் கோல் இஸ் டு ஸ்பாட் த நியூ டேலண்ட், க்ரூம் தெம் இன் த பெஸ்ட் ஆஃப் கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ், யூ என்ஷுர் வி மேக் த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ரைட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கிளியர் கட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ செலெக்ஷன் ப்ராசஸ், இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போட்டு ஒரு பிளேயர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸில் இன்னும் செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் ஆகலை அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கண்டக்ட் பண்ணி கேளுங்க, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்படி போனதுக்கப்புறம் எப்படி பவுலிங் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் போய் அட்டன் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்மளோட மெயின் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து வருவோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் சைடுக்கு, டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன டிஎன்சிஏ சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 4 சென்டர்ஸ் வந்து சேட்டலைட் சென்டர்ஸ் வந்து டிஎன்சிஏ சைட்லேருந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த சென்டர்ஸ்க்கு இந்த பிளேயர்ஸை வந்து சென்ட் பண்ணி அங்கே வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோம். அப்படி அந்த ட்ரைனிங் சென்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்கல்ல, அந்த ட்ரைனிங் சென்டர்ஸில் கோச்சஸ் வந்து ரெக்ரூட் பண்ணோம் அப்படிங்கிற ரீசன்னால் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் சைடுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் டிஸ்ட்ரிக்ஸில் கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ் பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்கல்ல, கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ் பிளேயர்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டோம். அப்படி கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ் பற்றி கிளியர் கட்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், மேலேயும் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ்னால் ஷார்ட்டாக பார்த்தலாம், நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ரெப்ரன்சேட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, நிறைய ஏஜ் கேட்டகரி வைஸ் வந்து மேட்சஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19, அண்டர் 23 அப்படிங்கிற ஏஜ் கேட்டகரி வைஸில் ஒரு ஏஜ் கேட்டகரியில் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ஸ்க்குள்ளே மேட்சஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மேட்சஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து 2-3 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணி உங்களை ரவுண்ட் ராபின் மேட்சஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரவுண்ட் ராபின் மேட்சஸில் டிஸ்ட்ரிக்ஸ் 1, டிஸ்ட்ரிக்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 4 டீம் இருக்கும். அந்த 4 டீமை தான் ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 டீமுக்குள்ளே மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ், அந்த கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சஸ் விளையாண்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ் விளையாண்ட பிளேயர்ஸ் அவங்களோட ஏஜ் 28லேருந்து 40க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸை டிஎன்சிஏ சைடுக்கு சப்மிட் பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம். அந்த பிளேயர்ஸை நாங்கள் இங்கே நடக்கிற சேட்டலைட் சென்டர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களே, அங்கே அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க வந்து அங்கே கோச்சாக இருக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, த டிஎன்சிஏ ரைட் டு அப்பாயிண்ட் த கோச்சஸ் டு அகாடமி ஆஸ் வென் ரெக்வயர்ட். அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் அசோசியேஷன் வந்து டிஎன்சிஏக்கு வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எந்த டைமில் கோச்சஸ் வந்து வேணும் அப்படிங்கிற ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கோச்சஸை அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்சிஏசிலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார்மர் கிரிக்கெட்டர், நீங்கள் கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆல்ரெடி விளாண்டுருக்கீங்க, 28லேருந்து 40 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ஸ் போயிருப்பீங்க அப்படின்னா நல்ல ஒரு காண்டாக்ட் தான் உங்களோட அசோசியேஷன் கூட இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களோட நேம் வந்து நீங்கள் போகிறீங்க போகல அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் உங்களோட நேம் வந்து நாமினேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எப்போ உங்களோட வாண்டட் வந்து டிஎன்சிஏக்கு வந்து தேவைப்படுதோ அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட், இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சிஏ சைட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் பேசிக்ஸ்லேருந்து எண்டிங் வரையே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டிஎன்சிஏ சைட்லேருந்து அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் கொடுக்குறேன். சரி ஓகே, தட்ஸ் இட் கைஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சிஏ சைட்லேருந்து கொடுத்துருக்கேன் நியூ அப்டேட். இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பற்றி நான் கவர் பண்ணும், வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் வந்து நான் பேசி உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வீடியோ பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு வீடியோ திருப்பி வந்தாங்கன்னா மீட் பண்ணேன். சி ஒன்டில் தென், பனு பை.